அனைவருக்கும் வணக்கம். அமீஷ் திரிபாதி எழுதின மெலுஹாவி நம்பரர்களில் அஞ்சாவது சாப்டர் படிச்சுட்டு இருக்கேன். அஞ்சாவது சாப்டர்லேயே செகண்ட் பார்ட் வச்சுக்கலாம். முத நாள் வந்து சத்தியை வந்து பார்த்தார் இல்லையா, மத்தியான நேரத்தில் வந்து பார்த்தாரு சிவன். அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க, சிவனும் டான்ஸ் ஆடினாரு. ரெண்டாவது நாள் அடுத்த நாள் காத்தால அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவனும் நந்தியும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து அந்த சக்கரவர்த்தியோடைய ப்ரைவேட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து நுழைஞ்சு போகிறாங்க சிவனும் நந்தியும் போகிறாங்க. தக்ஷர், பர்வதேஸ்வர், அப்புறம் கனகாலா இந்த மூணு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கதா பார்த்தார். ஐயோ, மணிக்கணும் சக்கரவர்த்தி, மன்னிச்சிருங்க அப்படின்னாரு சிவன். கொஞ்சம் ஆச்சரியமாக வந்துட்டு கேட்குறாரு, நம்ம வந்து இந்த மாதிரி காலையில் இல்லை செகண்ட் பீரியடில் வந்துட்டு இன்னும் ஃபோர்த் ஹவரில் தானே பார்க்குறத நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து சீட்லேருந்து எந்திரிச்சு நின்று ரொம்ப மரியாதையாக நமஸ்தே அப்படின்னு வணக்கம் போட்டார் தக்ஷர். போட்டுட்டு, இல்லை மன்னிக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வர்றதுக்காக நீங்கள் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணக்கிறதெல்லாம் வச்சுக்கூடாது, நாங்கள் நீங்கள் வந்து பெரிய ஆள், ஸோ நாங்களே சீக்கிரம் வந்துட்டோம். உங்களுடைய வரவை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது நாங்கள் செஞ்ச பாக்கியம் அப்படின்ட்டு அந்த சக்கரவர்த்திக்கு சொல்கிறார். உலகத்தில் ரொம்ப 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 அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நாகரிகத்தோட தலைவர், மெழுகு சாம்ராஜ்யத்தோட ஒரே சக்கரவர்த்தி, கேவலம் ஒரு காட்டு மீராண்டி முன்னாடி போய் இப்படி வளைஞ்சி நெளிஞ்சி குனிஞ்சி மரியாதை செலுத்துறதை வந்து பார்க்க சகிக்கலை இந்த பர்வதேஸ்வரருக்கு. சகிக்க முடியாமல் அப்படி கண்ணை உருட்டுறாரு. இதில் வேற வந்து சக்கரவர்த்தி வந்து பெருமான் வேற சொல்கிறார், பெருமானே அப்படின்னு வேற சொல்கிறாரு. இது இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்த சிவன் வந்து இன்னும் அதிசயத்துலேருந்து இன்னும் வெளியே வரல. அவர் இருந்தாலும் வந்துட்டு ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தக்ஷரை பார்த்து குனிஞ்சி தக்ஷரை பார்த்துட்டு நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு உக்காடுறார். தக்ஷர் வந்து சொல்கிறார், பிரபு இந்த நீலகண்டரை பற்றின ஒரு விவரம், அவரை பற்றின ஒரு ஆருடம், இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷர் வந்து கேட்குறார். சட்டுன்னு பட்டவர்த்தனமாக முகத்தில் அறிகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று சிவனுக்கு தோணுச்சு. என்னன்னா, ஹோலி லேக், இவங்களுக்கு ஏன் இந்த பழாவ போன இந்த கழுத்து மேலே ஏன் இவ்வளோ முக்கியமாக படுது அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு வாய் வரைக்கும் இருந்துச்சு. பட்டு அவரு அதுக்கு உள்ள ஒரு இன்ட்யூஷன் சொல்லுது அவருக்கு. உடனே வந்து இந்த மெழுகாவை பற்றி புரிஞ்சிக்காமல், அதோடைய சோஷியல் ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சிக்காமல் இந்த கேள்வியை வந்து இந்த நேரத்தில் கேட்குறது வந்து அவ்வளோ உசிதம் கிடையாது, அவ்வளோ நல்லா இருக்காது. அது இங்கே வந்து எவ்வளோதான் பொருத்தமாக இருந்தாலுமே இப்போ வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு அவருடைய உள் உணர்வு வந்து சொல்லிச்சு. அப்போ வந்து கொஞ்சம் அப்படி சிவன் வந்து யோசிச்சு ஒரு கேள்வி கேட்குறாரு, இந்த கேள்வி வந்து உங்களுக்கு நான் ஒரு கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம், கேட்கட்டுமா, வந்து உங்க வயசு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு சிவன் வந்து கேட்குறாரு. கனகாலாவை வந்து கொஞ்சம் திரும்பி பார்க்குறாரு தக்ஷர், ஆச்சரியத்தோடு திரும்பி பார்த்துட்டு திரும்பி சிவனை பார்த்துட்டு அவரோட முகத்துல வந்து திகைப்பு இருந்துச்சு. நீங்கள் உங்களுடைய இன்டெலிஜென்ஸை பார்த்து நான் வந்து ஜஸ்ட் ஐம் லிட்டில் ஸ்டண்ட் அப்படின்ட்டு கொஞ்சம் வியந்து பார்க்குறேன் நான் யுவர் அப்படின்ட்டு அவர் ஒரு மலர்ந்த முகத்தோடு வந்து அந்த தக்ஷர் வந்து பேசுகிறார். ரொம்ப ரொம்ப கரெக்டான க்வெஸ்சன் தான் வந்து இப்போ வந்து கரெக்டாக கேட்டிருக்கீங்க அப்படின்ட்டு கண்ணடிக்கிறார். போன மாதம்தான் என்னுடைய 184வது பர்த்டே கொண்டாடினேன் அப்படின்னார். அதுந்து போயிட்டார் சிவன். 30 வயசுக்கு மேலே சொல்ல முடியாது தக்ஷருக்கு, அவளை ஏன் இந்த மெழுகலை யாருமே வந்து வயசானவங்க மாதிரி தெரியல. இந்த பிரம்மா கோயிலில் பார்த்த அந்த பண்டிதர் தான் வந்து கொஞ்சம் வயசானவராக இருந்தார், மற்றபடி யாருமே வந்து அப்படி இல்லை. இப்போ அப்போ நந்திக்கு 100 வயசு மேலே ஆகுதா? ஆனால் யோசிச்சுட்டு, ஆனால் இது எப்படி பாசிபிள் சக்கரவர்த்தி அப்படின்னு அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டார் சிவன். அப்படி கேட்குறார், என்னங்க ஏதாவது அதிசயமாங்க, மந்திரம் மாயஜெல்லாம் ஏதாவது பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தக்ஷர் சொல்கிறார், இல்லை மந்திரம் மாயெல்லாம் எதுவுமே இல்லை பிரபு, இதுக்கெல்லாம் வந்து காரணம் சோமரசனம். சோமரசம் அப்படின்னு ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு ட்ரிங்க் இருக்குது, அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு
விஞ்ஞானிகள் தான் எங்களுக்கெல்லாம் காரணம். உங்களுக்கு தெரியுமா, அந்த சோமரசத்தை நாங்கள் வந்து தேவாமுதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். குறிப்பிட்ட சமயத்தில் அந்த சோமரசத்தை எடுத்துக்கிட்டா ஈவன் டெத்தை கூட வந்து நம்ம வந்து தள்ளி வச்சிடலாம். அதுவும் இல்லாமல் எப்பயுமே யங் அண்ட் யூத்தாக வாழ வைக்கிறது இந்த சோமரசம் தான். இது எப்படி அப்படின்னா உடலாலையும் பண்ணதும் மனசாலையும் வந்து அப்படியே இளமையாகவே வச்சுக்குவது அப்படின்றாரு தக்ஷர். சோமரசமா அப்படின்னா அது எங்கிருந்து வருது, யார் கண்டுபிடிச்சாங்க, எத்தனை கேள்விகள் கேட்குறீங்க சிவன் பெருமானே அப்படின்ட்டு தக்ஷர் வந்து புன்னகைச்சார். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்றுக்காக பதில் சொல்கிறேன் பாருங்க. சோமரசத்தை கண்டுபிடிச்சவங்க வந்து பல வருஷம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழ்ந்த மிக சிறந்த ஒரு சயின்டிஸ்ட், இந்தியன் சயின்டிஸ்ட். அவர் பேர் வந்து பிரம்மதேவர்னு பேர். பிரம்மதேவரா, தேவகிரி வர்ற வழியில் அவருக்கா ஒரு கோயில் கூட இருக்குதுல்ல மேருங்கிற இடத்துல நான் பார்த்தேன் நான் அப்படின்னு சிவன் கேட்குறாரு. ஆமாம் பிரபு, அங்கு தான் அவர் வந்து வாழ்ந்து உழைச்சதா சொல்லுவாங்க. பல பல விஷயங்களை கண்டுபிடிச்ச ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சயின்டிஸ்ட் அவர். அப்படி இருந்தால் கூட வந்து அவருடைய பலன்கள்லாம் வந்து அவருக்கு அவருக்காக யூஸ் பண்ணிக்கல. அவர் இந்த இந்த மனுஷ குலத்துக்காக அவங்களுடைய முன்னேற்றத்துக்காகத்தான் அது பயன்படணும் அப்படின்ட்டு ரொம்ப கருத்தாக இருந்தார். சோமரசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு ட்ரிங்கை வந்து கெட்டவங்க கையில் போயிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்றத வந்து சீக்கிரமே தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் அந்த அவங்க அதோட யூசேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொண்டார் அவர் அப்படின்னா. அப்படியா, என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக கொண்டார் அப்படின்னு சிவன் கேட்குறார். இப்போ இதை வந்து சோமரசத்தை எல்லாத்துக்குமே கொடுக்கவே இல்லைங்க அப்படின்னார் தக்ஷர். இந்த நாடு முழுசும் கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இந்தியாவிலேருந்து 7 பேர் வேற வேற பகுதியிலேருந்து வந்து செலக்ட் பண்ணார். அவர் நல்ல குணாதிசயம் இருக்கக்கூடிய ஒரு 10-11 வயசு ஆம்பளைங்களை வந்து தேர்ந்தெடுத்தார். தன்னுடைய குருகுலத்தில் அவங்கள தங்க வச்சு இந்த இந்த சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மனுஷங்களை அவங்கள மாற்றுறதுக்காக சின்ன வயசுலேயே இந்த ஏற்பாடு பண்ணிட்டார். இவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டுமே சோமரசம் கொடுக்கப்பட்டது. அவங்களோட ஆயுள் நீண்டு என்ன ஆச்சுன்னா நீண்டு போய் கிட்டத்தட்ட 100 வாழ்நாளே கிடைச்சதுனால இவங்களுக்கு வந்து த்விஜா அப்படின்னு ஒரு பேர், அதாவது ரெண்டு வாட்டி பிறந்தவங்கன்னு அர்த்தம், த்விஜா அப்படின்னு அர்த்தம். சோமரசத்தோடைய பலம் என்ன தெரியுமா, பலம் அது வந்து உடம்பையும் மனசையும் யங்காக வச்சுக்குது. இது தவிர இவங்க டைரக்டாகவே பிரம்மதேவர்கிட்டவே வந்து பாடம் கற்றுக்கிட்டதுனால ஏகப்பட்ட நாலெட்ஜ் விஸ்டம் அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து இது வரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே அடையாத ஒரு புகழ் கீர்த்தி வந்து அவங்களுக்கு கிடைச்சிது. அவங்க வந்து மேற்கொண்ட ஒரு ஒரு தீவிரமான ஒரு மனப்பயிற்சி சாதாரண மக்களாலாம் அடைய முடியாத ஒரு அற்புதமான ஞானத்தை வந்து கொடையா கொடுத்துச்சு. இப்படி அறிவில் முதிர்ந்த அந்த ஞானிகளை ரிஷி அப்படின்னு இந்தியாவில் கூப்பிடுறது வழக்கம். பிரம்மதேவர் தேர்ந்தெடுத்த இந்த மொத்தம் 7 பேர் தேர்ந்தெடுத்தார் இல்லையா, இவங்கள வந்து சப்த ரிஷிகள் அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு தக்ஷர் சொல்றார். ஆக இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய அறிவையும் ஞானத்தையும் மக்களோட நல்லதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தினாங்க இல்லையா அப்படின்னு சிவன் கேட்டார். ஆமா பெருமானே அப்படின்ட்டு தக்ஷர். இந்த சப்த ரிஷிகளோட விஷயத்துல பிரம்மதேவர் ரொம்ப கடுமையான சட்டத்திட்டங்கள்லாம் வச்சிருந்தார். அவங்களுக்கு வந்து இந்த சமூகத்தை ஆள்றதுக்கோ தொழில் செய்யறதுக்கோ பர்மிஷன் கிடையாது. குறிப்பா அவங்க வந்து சுய லாபம் இருக்கவே கூடாது. சமுதாயத்துக்கு மிக மிக பயன்படக்கூடிய அறிவு சார்ந்த உத்தியோகங்கள், அதாவது டீச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்டராக இருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு வேலையில் மட்டும்தான் அவங்க வந்து தன்னை வந்து ஈடுபடுத்திக்கலாம். இதுக்கு அவங்க வந்து சம்பளமே வாங்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. மற்றவங்க கொடுக்கக்கூடிய பிக்ஷை, அதாவது நன்கொடையை மட்டும்தான் அவங்க வந்து பயன்படுத்தணும். ஓர கண்ணில் அந்த பர்வதேசரை பார்த்து பர்வதேசரையே பார்த்துக்கிட்டு சிவன் வந்து லேசாக கண்ணடிக்கிறார். செம்மத்தியான ஒரு ஒரு பிளேஸ்மெண்ட்ல இது, வேலை வாய்ப்பு திட்டம்ல இது அப்படின்றாரு பர்வதேஸ்வர். இதுக்கு பதில் சொல்லலைன்னா கூட தக்ஷர் கணக்கெல்லாம் அப்புறம் நந்தி இவங்க மூணு பேரும் பயங்கரமாக சிரிச்சிட்டாங்க, சிரிச்சு சந்தோஷமாயிட்டாங்க. சட்டுன்னு பார்த்தாரு இந்த ஜன்னல் பக்கத்தில் வந்து இந்த பிரகார வழக்கை கவனிக்கிறார். பார்த்தா அது அது மூணாவது பிரகாரம் வந்து நெருங்கிட்டு இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டார். சத்தி எப்போ வேணாலும் டான்ஸ் ஆட வந்துடணும் முடியுமே, வந்துடுற டைம் இது அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஓடுது. அப்போ தக்ஷர் இன்னும் கண்டினியூ பண்ணார். ஆனால் இந்த இந்த மாதிரி பிறப்பிக்கப்பட்ட இந்த சட்டத்திட்டங்களை அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக காப்பாத்தினாங்க. வருஷங்கள் போக போக பொறுப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க இந்த சப்த ரிஷிகள் மேல மேல தன்னுடைய நிறைய பேரை தன்னுடைய குலத்துக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க.
அவங்களுடைய குலம் அதில் சேர்த்துக்கிட்டாங்க. இதில் சேர்க்கப்பட்டவங்களும் அதே சட்டத்திட்டங்களை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு உறுதி வந்து இருக்கணும். அதனால் அவங்களுக்கும் சோமரசம் கொடுக்கப்பட்டது. பணம் பொருள் அப்படிக்கு அது எதையுமே பிரதிபலனாமல் எடுத்துக்காம சமூகத்துடைய நலனுக்கு மட்டுமே தங்களுடைய ஞானத்தை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. இப்படி ஒரு ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு ஒரு அறிவு தேடல், அதில் தான் வந்து அவங்களுடைய வாழ்நாளெல்லாம் செலவு பண்ணாங்க. அதனால தான் அவங்களுக்கு சமூகத்தில் இவ்வளோ மரியாதை. நாள் ஆக ஆக வருஷங்கள் போக போக பல வருஷங்கள் ஆயிடுச்சு. சப்தரிஷிகளும் அவருக்கு வழி வந்தவங்களும் பிரம்மாவுடைய குலத்தோராக வழங்கப்பட்டார்கள். அதாவது காலப்போக்கில் அதுவே மருவி பிரம்மாவோட வழி வந்தவங்கன்றது பிராமணர்கள் அப்படின்னு வந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு இந்த தக்ஷர் சொல்றார். அப்போ சிவன் சொல்றார், ஆனால் எப்பேற்பட்ட வாழ்க்கை முறையும் காலப்போக்கில் சீர்கிட்டு போகிற மாதிரி சில பேர் பிராமணர் வாழ்க்கை முறையை சரியாக பின்பற்ற தவறிட்டாங்க அப்படி தானே அப்படின்றார். இதை ஆமோதிச்சார் தக்ஷர். ஆமாம், அப்படித்தான் பெருமானே. என்ன பண்ணுறது, இந்த மனுஷங்களுடைய வீக்னஸ் வந்து இப்படித்தான் அப்படின்ற மாதிரி லேசாக தலையசிச்சுட்டு சொல்கிறாரு. சப்தரிஷிகள் ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு பிரம்மதேவர் உருவாக்கின லாஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பல ஆயிரம் வருஷ கணக்கில் என்ன ஆகுச்சுன்னா சில பிராமணர்கள் வந்து அதை கைவிட்டுட்டாங்க. சோமரசம் கொடுத்த அற்புதமான சக்திகளை வந்து கெட்ட வழியில் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. சில அந்தனர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆளுற ஆசையில் சாதாரண மக்கள் மேலே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவங்களும் சப்தரிஷிகளும் பிரம்மதேவரும் உருவாக்கிய மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சப்தரிஷிகள் பிரம்மதேவர்லாம் சேர்ந்து உருவாக்கின பலவிதமான அற்புத கருவிகளை தங்களுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தி ஏராளமான பணமும் பொருளும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ கனகாலா ஒரு கேள்வி கேட்கிற, அதுலேயும் சில பிராமணர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு அவன் வந்து அப்படியே அதிர்ச்சியாக சொல்கிறா. சப்தரிஷி உத்தராதிகாரி அவங்களையே எதிர்க்க துணிஞ்சிட்டாங்க. சப்தரிஷி உத்தராதிகாரினா அப்படின்னு கேட்குறார் சிவன். அதாவது சப்தரிஷிகளோட வழி வந்தவர் அர்த்தம் பிரபு அப்படின்னு கனகாலா வளர்க்குறா. சப்தரிஷிகளில் ஒருத்தர், ஏழு பேர் தானே இருப்பாங்க, அதில் ஒருத்தர் தன்னுடைய டைம் முடிய போகுது அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா தன்னுடைய குருகுலத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தரை வந்து வாரிசாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. அவங்கள தான் வந்து அடுத்த சப்தரிஷியாக எல்லா விதத்துலேயும் நடத்தப்படுவாங்க. ஓகே பாபா சிவன், அதாவது அவங்கள எதுக்கிறது வந்து சப்தரிஷிகளே எதுக்கிற மாதிரி. ஆமா பிரபு அப்படின்னா கணக்காலா. இதில் கவலைக்கிடமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க யார் தெரியுமா, அந்தனர்களையே ரொம்ப ரொம்ப ஹையர் கிளாஸ் யாருனா கருடன் மயில் அன்னப்பறவை இந்த கிளாஸில் உள்ளவங்க இவங்க தான், இவங்க தான் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரி ஹையர் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து சத்திரியர்கள் அப்புறம் வைசியர்களுக்கு கீழே கூட அவங்களுக்கு கீழே பணிபுரியறதுக்கு கூட அனுமதி கிடையாது. ஏன்னா இவங்க அவங்களோட மேலே அப்படின்ற வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டஸ். ஆனால் இவங்க அப்படிலாம் கிடையாது. இவங்க போய் இவங்க வந்து மதிக்கட்டு இழந்து தவறான பாதையில் போய் செல்வ செழிப்பு இதெல்லாம் பிராமணர்கள் வந்து அதுக்கிட்ட போயிட்டாங்க. கடைசியில் எல்லார் முன்னாடியும் உட்காந்துட்டு இவங்க வந்து அவங்களோட வழியிலேருந்து மாறிட்டாங்க. அப்போ சிவன் கேட்குறாரு, ஆனால் உங்கள் கிளாஸு அதாவது இந்த குருவி போட்டிருக்கீங்க பாருங்கள் உங்கள் கையில் குருவி தானே, ஸோ நீங்கள் வந்து சக்திரியர் கீழே வேலை பார்க்குறீங்க ஆனாலும் நீங்கள் வந்து பிராமண விதிமுறைகள்லாம் கைவிடாமல் காப்பாற்றுறீங்க இல்லையா அப்படின்னு சிவன் கேட்குறாரு. உடனே இதை சொன்ன உடனே கணக்காலாக்கு அப்படியே பெருமை அப்படியே புடிபடலை, உடல்லாம் அப்படியே பூரிச்சிருச்சு. ஆமா பிரபு அப்படின்றா. இப்போ மூணாவது பிரகார் தொடங்கினதுக்கு அடையாளமாக அந்த நகரத்தில் ஒரு பெரிய மணி வந்து அடிக்குது, டாங்னு அடிக்குது. மூணாவது பிரகாரம், மூணாவது பிரகாரம்னா வந்து 12 மணின்னு அர்த்தம் மத்தியானம். ஓகே, ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு ஒரு பிரகாரம். ஆக்சுவலாக அந்த புது நேர தொடக்கம் ஒவ்வொரு மணி அடிச்சோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க அந்த அந்த ஊரில் எல்லாருமே. ஸோ அந்த புது நேர தொடக்கத்துக்கான ஒரு அந்த ப்ரேயரை வந்து சிவன் உட்பட எல்லாருமே வந்து முணுமுணுமுணுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே வந்து அவர் மெழுகுருடைய பழக்க வழக்கங்கள்லாம் சிலதெல்லாம் பிடிச்சிக்கிட்டார் அவர் சிவன். ஒரு சூத்திரன் ஒருத்தன் வந்து அப்படி அப்படி சத்தமே இல்லாமல் அந்த பிரகார் விளக்கத்தெல்லாம் விளக்கு எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே அங்கங்கே லைட் இருக்கும் பிரகார் விளக்கு லைட்டு, அதெல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு அவன் வந்து வந்து அதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்படியே போயிட்டான் டக்கு டக்குன்னு போயிட்டான். அப்படியே யோசிக்கிறார் மைண்டுக்குள்ளே, என்ன வேணாலும் இந்த சதி தோட்டத்தில் வந்து அப்படியே டான்ஸ் ஆட தொடங்கிடுவாளே அப்படின்னு யோசிக்கிறார். தக்ஷர்கிட்ட திரும்பினார், திரும்பி அப்போ கேட்குறாரு, அப்போது எதனால் இந்த மாற்றம்லாம் வந்துச்சு, அதாவது நீங்கள் பர்வதேஸ்வர் நந்தி எல்லாருமே சத்திரியர்கள் தான் ஆனால் சோமரசம் பயன்படுத்திட்டு வரீங்கன்னு நல்லா தெரியுது, யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, உங்கள் சாம்ராஜ்யத்தில் எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும்
ரொம்ப இளமையா ஆரோக்கியமா இருக்கிறத நான் பாக்குறேன். நான் எல்லாருமே சோமரசம் சாப்பிட்டுருக்காங்க இல்லையா, அப்படின்னா ஏதாவது ஒரு புரட்சி நடந்திருக்கணுமே அப்படின்னு கேட்கிறார் சிவன். அப்ப ஜக்ஷர் சொல்றார், ஆமா பிரபு நடந்துச்சு, அது பேர் தான் ராமபிரான், உலகத்தோட தலை சிறந்த மன்னர், மிக சிறந்த மன்னர், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றார். எல்லாருமே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்றாங்க. மெலுகாவுடைய சமூக கட்டமைப்பும் சரி, தலைமையும் சரி, இது எல்லாத்தையுமே கரெக்டா முழுசா சீரமைச்ச பெருமை அவரை தான் போய் சேரும் அப்படின்னு டாக்டர் சொல்றார். ஏன் இந்த வரலாற்றையே மாத்தி எழுதினாரு கூட சொல்லலாம். அதை பத்திலாம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் சொல்லுங்க அரசே சக்கரவர்த்தி. நம்ம அந்த மூணாவது பிரகார் மணி அடிச்சிருச்சு, மணி 12 ஆகுது, நம்ம போயிட்டு அந்த கேன்டீன் போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு பேசுவோமா அப்படிங்க. ஓ லஞ்சு சாப்பாடு கூட ரொம்ப நல்ல யோசனை தான் அப்படின்னு சிவன் சொல்ல. ஆனால் எனக்கு இந்த வாட்டி ஒரு மாதிரி எக்ஸ்கியூஸ் பண்ணிப்பீங்களா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, கட்டாயம் நான் போயே ஆகணும், உங்களுக்கு பரவாயில்லன்னா சொல்லுங்க, நான் நாளைக்கு வந்து பேசுவோமா ப்ளீஸ் அப்படின்றாரு. கனாக்காலா முகத்துல வந்து களை இழந்துருச்சு, பர்வதேஸ்வரர் கண்ணில் வந்துட்டு இகழ்ச்சி அப்படியே இழ ஓடுது, தட்சரோட முகத்துல வந்து புன்னகை ஒரு இம்மி அளவு கூட குறையல, அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, உங்கள் இஷ்டப்படிய பெருமானே, நாளைக்கு சந்திப்போம், ரெண்டாவது பிரகாரோடைய ரெண்டாவது மணியோட தொடக்கம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார், ஷெட்யூல் பண்ணிக்கிறார் அவர். கண்டிப்பாக அரசே தொந்தரவுக்கு மன்னிக்கணும் அப்படின்றாரு சிவன். அப்படிலாம் எதுவும் இல்லை பெருமானே, தக்ஷர் முகத்தில் புன்னகை இன்னமும் இருக்குது, நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு ஏன் தேரில் உங்களை அனுப்பி வைக்கிறேனே அப்படின்னு தக்ஷர் சொல்ல, இல்லை இல்லை ரொம்ப நன்றி அரசே, அது ஆனால் அதுக்கு அவசியம் இல்லை, நானே போய்க்குவேன், மறுபடியும் மன்னிக்கணும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு விடைபெற்றுட்டு சிவன் வந்து நந்தி பின்தொடர அங்கேருந்து கரகடகடன் விரைஞ்சு போயிட்டார். குத்தம் சொல்ற மாதிரி கனகாலா தக்ஷர் அப்படியே வெறிச்சு பாக்குறா. அவரோ சமாதானம் பண்ற பாவனையில கையை வசத்திக்கிட்டு சொல்ற, ஒன்னும் பாதகம் இல்லை, நாளைக்கு தான் சந்திக்கிறோம்ல அப்படின்னு தலையசைக்கிறார். நமக்கு அதிக நேரம் இல்லை சக்கரவர்த்தி, கனகாலா வற்புறுத்துறா, அவருடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் அவரு உடனடியா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அந்த நீலகண்டர். அப்போ தக்ஷர், கொஞ்சம் டைம் கொடுங்க கனகாலா, இவ்வளவு காலம் காத்திருந்துட்டோம்ல, இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்தா ஒன்னும் குடிமொழி போறதில்ல. சட்டுன்னு எழுந்த பர்வதேஸ்வரர் தக்ஷரை வணங்கிட்டு சொல்றாரு, நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா சக்கரவர்த்தி பெருமானே நான் வந்து கிளம்புறேன், ஒரு காட்டு மிராண்டிக்கு நீங்க வந்து ஸ்கூல் லெசன்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறத விட முக்கியமான வேலைலாம் எனக்கு ரொம்ப இருக்குது. கனகாலா வந்து பல்ல கடிச்சிட்டா, மரியாதை பர்வதேஸ்வரரே, அவர் நீலகண்டர். அப்போ பர்வதேஸ்வரர், உண்மையான திறமையும் ஆற்றலும் என்னைக்கு அவற்றிருந்து வெளியே வருதோ அன்னைக்கு நான் மரியாதையோட கூப்பிடுறேன் வர. பர்வதேஸ்வரர் உருமுறார், நான் வந்து சாதனையை மட்டும்தான் மதிக்கிறவன், ராமபிரான் எழுதி வச்ச கூட லா கூட அதுதான், நம்மளுடைய கர்மம் நம்மளுடைய கடமை தான் நமக்கு முக்கியம், என்னவா பிறந்திருக்கிறோம் யார்கிட்ட பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, அதுலேயும் கழுத்துல அந்த கலர் அது வந்து கரெக்டாகவே இல்லை, நம்மளுடைய சமூகத்தோட அடித்தளமே வந்து இந்த செயல் திறன் தான், அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார் பர்வதேஸ்வரர். தக்ஷர் வந்து கர்ஜிக்கிறார், நிறுத்துங்க, நீலகண்டர் நான் மதிக்கிறேன், அதனால எல்லாரும் அவரை மதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு, கத்துறார், கர்ஜிக்கிறார். தொடரும்.